கேஸ் ஸ்டவ் பத்த வச்சிருக்கேங்க. அதுல வந்து நம்ம மண் சட்டி நம்ம பாரம்பரியமா செய்யற மாதிரி இன்னைக்கு நான் செய்ய போறேன். அதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு வந்து ஒரு மரக்கரண்டி ஒன்னு எடுத்து வச்சிருக்கேன். இது வசதியா இருக்கும் அதனால இத எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அடுத்து நான் இதல வந்து எண்ணெய் விட போறேன். ஒரு 50 கிராம் எண்ணெய்ங்க. இந்த சமையலுக்கு தேவையான எண்ணெய் 50 கிராம். இந்த கரண்டில இருந்து விட்டீங்கன்னா இது வந்து எண்ணெய் கரண்டின்னு சொல்லுவோம். இதுல வந்து ஒரு 4 ஸ்பூன் இல்ல 5 ஸ்பூன் அப்படி வரும். இந்த எண்ணெய் கட்டாயம் இதுக்கு அவசியமான எண்ணெய் இது. இப்போ இதல கடுகு கடலை பருப்பு உளுந்த பருப்பு சேர்த்து வச்ச ஒரு இத போடுற கலவைய போடுற. கடுகு இப்போ நல்லா வெடிக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் பொரிஞ்சின்றிருக்கு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கால் ஸ்பூன் போல கடலை பருப்பு இன்னும் ஒரு கால் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் போடுறேன் வெந்தயம் பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட போறதுனால இது வெந்தயம் கால் ஸ்பூன் மட்டும் போடுறேன் நல்லா பொரிஞ்சு எடுத்து கடுகு இப்போ நான் என்ன பண்ண போறேன் கறிவேப்பிலை கொஞ்சம் வச்சிருக்கேன் பாதி கறிவேப்பிலை இப்போ போட போறேன் கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்சு எடுத்து எண்ணெயில கொஞ்சம் பொரிஞ்சாதான் அதோட இதெல்லாம் சாரெல்லாம் இறங்கும் எண்ணெயில இப்போ நான் வந்து வெங்காயம் போட போறேன் ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போடுறேன் இப்போ பாருங்க வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்றது வந்து வர அளவுக்கு வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் லேசா ஃப்ரை ஆனா நம்ம அடுத்த இன்கிரீடியன்ஸ்லாம் சேர்த்து விடலாம் இந்த வெங்காயம் 70-75% இப்போ வந்து நல்லா வதங்கி இருக்கு மீதி இருக்க 20% வந்து அந்த 25% அது இதுக்கப்புறம் இந்த குழம்புல நல்லா படும் எல்லாம் போடும்போதும் வதங்கிடும் அதனால இந்த நேரம் சரியான நேரம் இப்போ இதில் வந்து நம்ம மெல்லிசா கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு ஒரு 10 பல் பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போடுறேன் பூண்டு ரொம்ப வதங்கினா ஒரு ரொம்ப ஒரு வாடை மாதிரி வரும் அந்த இது இல்லாமல் இந்த இப்போ இந்த நேரத்தில் போட்டோம்னா சரியான பதமாக இருக்கும் இந்த பூண்டு போட்ட கையோட ஒரு துண்டு இஞ்சி பாருங்க இந்த அளவு இஞ்சி துண்டு துண்டா நறுக்கி வச்சிருக்கேன் கொஞ்சம் பொடியாவும் இருக்கு இது போட்டோம்னாக்கா நமக்கு வந்து இந்த காடி ஃப்ளேவர் வராது இந்த ஸ்டேஜ் வரும்போது இது வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இது வதங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் கல் உப்பு போடுறேன் கல் உப்பு உடம்புக்கு நல்லது தூள் உப்பை விட அதனால கல் உப்பு சேர்க்கிறேன்
இப்போ தக்காளி வந்து சேக்க போறேன் இதுல தக்காளி சேர்த்து கொஞ்சம் நல்ல வதங்கணும் எதுக்காக இப்போ நான் வந்து பியூரியா எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி வந்து இப்ப வர தக்காளி எல்லாம் ரொம்ப வந்து ஸ்கின் வந்து திக்கா இருக்கிறதுனால நம்ம சாப்பிடும்போது அது கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்காது நமக்கு அதனால நான் என்ன செய்யறேன்னா பியூரியா எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதை இத சேக்க போறேன் ஒரு நாலு தக்காளி பழம் சேர்த்து அரைச்ச பியூரி இது இது வந்து ஒரு அஞ்சு பேர் சாப்பிடலாம் இந்த குழம்பு அஞ்சு பேர் தாராளமா சாப்பிடலாம் இப்ப இந்த தக்காளி ஒரு கொதி வரட்டும் நல்லா லேசா பச்சை வாடை இருந்ததுன்னா அது கொஞ்சம் போச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம மத்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம் இப்ப மூடி போட்டு வச்சிருந்தேன் நல்லா ரெண்டு கொதி கொதிக்கிறது இப்ப இந்த கொதி கொதிச்சதுக்கு அப்புறம் நாம இதுக்கு வேண்டிய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம் இப்ப இது வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி இது போட்டாச்சு அடுத்துதான் நாம சேர்க்க போறது மிளகாய் பொடி இது ரெண்டு ஸ்பூன் இது வந்து நான் எப்பவுமே வீட்டில் வந்து பிள்ளைங்களுக்கு காரம் அதெல்லாம் குறைச்சி கரெக்டாக இருக்கும் அப்படின்ற பதத்துக்காக தனியாவும் மிளகாவும் சேர்ந்து அரைச்சி வச்சிருப்பேன் கொஞ்சம் பவுடர் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு எது காரம் அளவு வேணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் போட்டுக்கலாம் இப்ப பாருங்க எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டோம் கலந்து விட்டு விட்டதுக்கு அப்புறம் இப்ப பாருங்க இது கொஞ்சம் கொதி வரணும் இதுவும் இதுவும் ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சிடணும் ஓகே இது நல்லா கொதிச்சு எடுத்து இப்போ கொதிச்சுட்டு இருக்கு இன்னும் இதில் நான் கொஞ்சம் கால் ஸ்பூன் போல வெந்தயம் போட்டேன் இல்லையா இன்னும் ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து வெந்தயம் வந்து வறுத்து அரைச்ச பவுடர் வச்சுருக்கேன் அந்த அரை ஸ்பூன் இப்போ வந்து போட்டேன் இப்போ குழம்பு நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு நல்லா பாருங்க அப்பீலிங்காக இருக்குது கலர் எல்லாமே இந்த ஸ்டேஜில் நாம நறுக்கி வச்சிருக்க காய் போடலாம் காய் வந்து எண்ணெயில் கூட வதக்கலாம் அந்த டேஸ்ட்டுக்கும் இப்படி போடுற டேஸ்ட்டும் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால கத்திரிக்காய் ஒரு நாலு கத்திரிக்காய் நறுக்கி வச்சிருக்கேன் அதை போடுறேன் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சிருக்கேன் அதை போடுறேன் அடுத்துதான் நாம வந்து முருங்கைக்காய் சேர்த்தோம்னா அது ஒரு மணம் கூட ஜாஸ்தியாகும் அதனால கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு இது வந்து ஒரு காரப்பழம் மாதிரி இதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நான் இப்ப கொஞ்சம் கலந்து விடுறேன் லேசா இப்ப நம்ம காய் வதங்கறதுக்கோ இல்ல காயில ஏறுறதுக்கோ உப்பு இன்னும் கொஞ்சம் வேணா ஆட் பண்ணிக்கலாம் உப்பு அந்த அளவு உப்பு போறாது இந்த உப்பு சரியா இருக்கும் இந்த குழம்புக்கு மீதி கொஞ்சம் கறிவேப்பில வச்சிருக்கேன் இப்போ இந்த நேரத்தில் இதை எடுத்து தூவி விட்டுடுறேன் இப்போ கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் இப்ப காய் வேகிற அளவுக்கு நாம கொஞ்சம் தண்ணி விடணும் எவ்வளவு பதம் எவ்வளவு குழம்பு வேணும் எந்த அளவுன்றதெல்லாம் கணக்கு பண்ணி கரெக்டா நமக்கு வேணும்ன்ற அளவுக்கு தண்ணி விட்டு
अलव सरिया नाम इनको वेगटो ना टेस्ट पड़ी पाटल इलि ती विडो आना इटना अ सर ऐसा कुछ वंदा नाम पुल तनि विडो अंत ना मूड़ी को वचर और अंज निम्स आरें ना कुछ ना वंद इतना नाम पुल तनि विडला इतमो और एलुच अल्वक पुलि करे वे पुल तनिय आलमोस्ट कुछ ना रेडिया इंपि तनी विटरिया अदी अंत पचपा और अंजु निम्सम और रे निम्स को सीम पड़ी और मूणु निम्स विटोना इंब से कार कु कतरीका मुरंगा उल कम रेडिया इं मूड़ पड़े और रे निषं को ना पांग कुम अना सीम पड़ी और मूणु निम्सम ना विटोना अली कारम एल ना ऐरी पांग इमें ना वंद मुरल ना वंद उड़ ना वंद कतरीका कुम ना सो इन रे निम्स वे நாம ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளோட காரக்குழம்பு ரெடி. இப்போ மூடி ஓபன் பண்ற பாருங்க ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க எல்லாம் நல்ல வெந்து வந்திருக்கு. குழம்பு திக்னஸும் ஆயிருக்கு. प्रिंज मेल एन ना प्रिंज ना प्रिंज पदम करेक्टा इतना ना वो तूली करी करीवेपिल पच करीवेपिल वीटल परीचद अंज वे कुछ तू वि गारनी सूपर वह इतना ना एन प्रिंज ना वो पदमा आफ पड़े पटर इत कतरीका मुरंगा इत रेमें वीट तोट तो परीचद और रेकूटर नान पिंग रोम पिड़ों और रेकूटर उन्वानो अंदी कुछ ना रोम रोम रुचिया अत पड़पर तोणु इतना सदम वड़ी वचर पांग सदम सदम उदरी उदरिया वो सदम पांग एपड़ी ना पल पल पलन वन वे कार कुछ सापो इन रोम अमृतमा